தாங்கேயும் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் ஒன். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு வழங்கப்பட்ட சிறை தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த தீர்ப்பு குறித்து என்னென்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில்? ரொம்ப ரொம்ப ஷார்ட்டான ஒரு கேஸ் ஹியரிங்காக தான் இன்னைக்கு வழக்கின் விசாரணையாக தான் இன்னைக்கு இந்த பொன்முடி தரப்பு வழக்கு விசாரணை அப்படின்றது நடைபெற்றது. முதல்ல இந்த வழக்கின் பின்னணியை முதல்ல கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. சொத்து குவிப்பு வழக்கில் இவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சு தான் இவருக்கு எதிராக வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டு கீழமை நீதிமன்றம் அவரை விடுவிச்சிருந்தாங்க. பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கை விசாரித்து இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்றதையும் வழங்கியிருந்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த தண்டனையை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு அப்படின்றது செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே மேல்முறையீடு செய்யறதுக்கு இவருக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்ததன் காரணமாக அவர் சிறைக்கு போகல, அது ஜாமீனாக தான் கன்சிடர் பண்ணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அபியா எஸ் ஓகா தலைமையிலான அமர்வு முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி சில குறிப்பிட்ட பாயிண்ட்களை மட்டும் எடுத்து முன் வச்சாரு. இந்த கேஸ் ஃபைனல் ஹியரிங்கா வந்திருக்குது. நிரஞ்சன், இது வந்து இப்ப தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? மணிமாறன், அடுத்தது என்ன போகும் அப்படின்னா, இப்போதைக்கு கன்விக்ஷன் ஸ்டே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது. இந்த கன்விக்ஷன் ஸ்டே அப்படின்ற வார்த்தையை நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. அஃப்கோர்ஸ் தண்டனையை நிறுத்தி வச்சுட்டாங்க, அவர் குற்றவாளி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையை நிறுத்தி வச்சுட்டாங்க அப்படின்றது மூலிமா அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஸ்டே ஆன் தி பனிஷ்மெண்ட் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவர் ஜாமீன் தனியாக கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது இதனாலேயே அவருக்கு விசாரிக்கும் பொழுது அந்த அமர்வுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு, அந்த அதிகாரங்கள் எல்லாம் பிரீத் செய்யப்பட்டிருக்கு, மீறப்பட்டிருக்கு. தண்டனையை இவ்வளவு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற அளவை எல்லாம் மீறப்பட்டிருக்கு. கடுமை தண்டனை அப்படின்றதுதான் பொன்முடிக்கு இந்த வழக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற வாதத்தையும் முன் வச்சிருக்கிறாரு. சோ அதனால சென்னை ஹைகோர்ட் இந்த வழக்கை விசாரிச்சதுக்கான மெயின்டெனபிலிட்டி, அடிப்படை ஆதாரம் சரியான முறையில் விசாரிச்சிருக்காங்களா அப்படின்ற வாதங்கள் இனி நடக்கும். அதுக்கப்புறமா இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கான காரணங்கள், ஆதாரங்கள் எல்லாம் சரியான முறையில் தான் இருந்திருக்கா, கீழமை நீதிமன்றம் இதை எப்படி அணுகுனாங்க, அதிலிருந்து சென்னை ஹைகோர்ட் எப்படி மாறுபட்டாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வாத பிரதிவாதங்களாக வந்து நடைபெறும். ஸோ இனி ஃபைனல் ஹியரிங்காக நம்ம போயிடும் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் தேர்தல் வந்துடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது, நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து அந்த இடைத்தேர்தலும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாதங்களாக சொல்லப்பட்டதன் அடிப்படையில் தான் இப்போ அவருக்கான அந்த குற்றவாளின்னு சொல்லப்பட்ட அந்த தீர்ப்பானது நிறுத்தி வைக்கப்பட்டது. இனி மேற்கொண்டு அவருக்கு வேற ஏதேனும் உத்தரவுகள் வேண்டும் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா நிறுத்திடணும், ஒட்டுமொத்தமா அந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டையே நீங்க செட்டசைட் பண்ணிடணும், ரத்து பண்ணிடணும் கேட்டதுக்கு இன்னைக்கு இந்த உத்தரவுல நாங்க அதை பிறப்பிக்க முடியாது, உங்களுக்கு வேணும்னா தனியா வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் மேல்முறையீடு மனு மீதான விசாரணை அப்படின்றது விரிவான ஒரு விசாரணையா நடைபெறும். மணிமாறன், நிரஞ்சன், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த தீர்ப்பு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுல வந்து நீதிபதிகள் வரும்போது இன்னும் நுணுக்கமாக கேட்குறாங்க, ஒரு உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்கிறது அப்படின்றது என்னுடைய அனுபவத்தில் நான் ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதிபதி கற்ப விநாயகம். அந்த உத்தரவில் என்னென்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் தெளிவாக சொல்லுங்க. இது கற்பக விநாயகம் அவர்கள் சொல்வது போல ரொம்பவும் எப்பயாவது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அது வந்து என்னன்னா, அது என்ன சிச்சுவேஷன் அப்போ இருக்குது அதையும் வந்து நீதிபதிகள் பார்ப்பாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அந்த தொகுதிக்கு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதனால எங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை வழங்கணும் அப்படின்ற ஒரு வாதத்தை அபிஷேக் மனு சிங்வி பொன்முடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சொன்னார். அது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, நாளைக்கு நீங்கள் இந்த கேஸை விசாரித்து முடிச்சிடுறீங்க, அதுக்கப்புறம்
காரணமா நான் வந்து குற்றவாளி இல்லைன்னு சொன்னா நான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்தது வீணா போயிடும். நான் ஜெயில போகாதது அது ஒரு பக்கம் எனக்கு நிவாரணம் அப்படின்னாலும் கூட என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது பறிக்கப்பட்டதாகவே மாறிடும். அதனால இந்த மூல வழக்கு விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் நீங்க குற்றவாளின்னு சொன்ன அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் அப்படின்ற வாதத்தை தான் அபிஷேக் மனு சிங்வி இன்றைய தினம் முன்வைச்சாரு. அதுக்கப்புறமா அவங்க கேட்டது இந்த இந்த இவங்களுக்கு ஃபேவரா இந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம், அதாவது நாங்க தண்டனையை ஸ்டே ஆன் தி கன்விக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆர்டர் அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கேட்டது அப்படின்னா அந்த 3 வருஷம் சிறை தண்டனை கொடுத்ததும் ரத்து தானே அப்படின்னா அது ரத்து கிடையாது, நாங்க நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் நீதிபதிகள் சொன்னாங்க. உங்களுக்கு அது ரத்து செய்யணும், 3 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்னா நீங்க தனியா வாங்க. ஏன்னா இவருக்கு ஊழல் குற்றச்சாட்டு வழக்குல இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது. இவங்க சொல்றாங்க 3 ஆண்டுகள் அப்படின்றது அதிகபட்ச தண்டனை, அதனால தண்டனையை ரத்து செய்யணும் அப்படின்னு தனியா கேட்கிறாங்க. தான் குற்றவாளின்னு சொன்னதை தீர்ப்பை ரத்து செய்யணும்னு தனியாவும் கேட்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே தடை விதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வழக்கு விசாரணையை நடத்தணும், இந்த மாதிரியான ஏராளமான கோரிக்கைகள் முன்வைக்கப்படக்கூடிய நிலையில இன்னைக்கு இவங்களுக்கு வந்திருக்கிறது இந்த அவர் குற்றவாளின்னு சொன்ன சென்னை ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் நாங்க நிறுத்தி வைக்கிறோம், வி ஆர் ஸ்டேயிங் ஆன் தி கன்விக்ஷன் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது மூலியமாவே அவருக்கு அப்கோர்ஸ் ஜாமீன் கிடைச்சது, உடனடியா அவருக்கான பிணை அப்படின்றது கிடைச்சிருது. ஏன்னா தண்டனையும் நிறுத்தி வைக்கப்பட்டிருது. ராகுல் காந்தி விவகாரத்திலையும் சரி இந்த வழக்குல இன்னைக்கு குறிப்பிட்டது சமாஜ்வாதி கட்சியுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இதே மாதிரியான ஒரு வழக்கின் விசாரணை, அன்சாரி அப்படின்ற ஒரு எம்பியுடைய வழக்கு விசாரணையை மேற்கோள் காட்டி இன்னைக்கான இந்த உத்தரவு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே நினைவிருக்கக்கூடியதுன்னு பார்த்தா ராகுல் காந்தி அப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லாவே நினைவிருக்கக்கூடியதா இருக்கு. அவருக்கும் அந்த 2 ஆண்டுகள் தண்டனை அப்படின்றது அவதூறு வழக்கில் அவருக்கு கிடைச்சிருந்தது. சுப்ரீம் கோர்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த தீர்ப்பையும் நிறுத்தி வச்சதன் காரணமா அவருக்கு உடனடியா பதவி அப்படின்றது கிடைச்சது. சோ நம்ம இந்த ஜட்மெண்ட் வந்த உடனேயே ஆஜராகியிருந்த இந்த வழக்கிற்காக உள்ள ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் கிட்ட நம்ம நேரடியா தொடர்பு கொண்டு பேசணும், அவரு இந்த விளக்கத்தை கொடுத்தார். நம்ம உடனே எடுத்த உடனே அவங்க கிட்ட கேட்ட கேள்வி அப்படின்னா பொன்முடி அவர்கள் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா, தண்டனை நிறுத்தி வைப்புனா நம்ம அதைத்தான் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவர் ரொம்ப தெளிவான விளக்கமா சொன்னது வெறும் தண்டனை நிறுத்தி வைப்பு மட்டுமல்ல அவர் குற்றவாளின்னு சொன்ன அந்த ஜட்மெண்ட் அப்படின்றதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, அதனால அவர் 100% எம்எல்ஏ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. செய்தியாளர் ஸ்டாலின் சொன்னது மாதிரி இது ஒரு சட்டமன்றத்துக்கும் ரொம்ப புதுசான விஷயமா இருக்குன்றதுனால இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் அவங்க கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கும், தேவைப்பட்டா நீதிமன்றத்தை நாடி தேவையான விளக்கங்களையும் பெறுவாங்க. இது ரொம்ப புதுமையான ஒரு வழக்கு அப்படின்றதுனால நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, இயல்பாவே வரக்கூடியதுதான். மணிமாறன், தெளிவான விளக்கங்களுக்கு நன்றி நிரஞ்சன். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் ஃபிட்னஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.